நான் திரு முன்னோர் பாட்ஷா கேள்வி முன் கேட்கிறேன் தமிழகத்திற்கு தேவையான ஆக்ஸிஜன் அளவு இரநூத்தி இருபது டன் என்று சமீபத்தில் தேசிய மருத்துவ ஆக்சிஜன் அமைப்பு ஒதுக்கியுள்ளது இது தவறான ஒரு ஒதுக்கீடு என்று தமிழக முதல்வர் தன்னுடைய கருத்தின் மூலமாக தன்னுடைய கடிதம் மூலமாக தெரியப்படுத்தியுள்ளார் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திடம் கலந்து ஆலோசிக்காமல் ஆக்சிஜன்கள் மற்ற மாநிலத்துக்கு அனுப்புவது ஒரு நியாயமான முறை அல்ல நியாயமற்ற முறை என்ற கருத்தையும் எடுத்துரைத்துள்ளார் இது எப்படி பார்க்குறீங்க தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை தமிழகத்துடைய உரிமைகளுக்காக என்றைக்கும் அவர் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஏதோ காபந்த அரசாக இருக்கின்ற இப்பொழுதுதான் அவர் குரல் குரல் கொடுப்பதைப் போல நீங்கள் எல்லாம் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தில் மும்மொழிக் கொள்கையை மத்திய அரசு திணிக்க முயற்சித்த போது தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழி கொள்கை தான் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தமிழகத்துடைய உரிமைக்காக குரல் கொடுத்து அன்றைக்கு இருமொழி கொள்கை தொடர்ந்து அமுல்படுத்துகின்ற காரியத்தை எடப்பாடியார் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதைப்போலவே சமீபத்திலே கூட புதிய கல்விக் கொள்கை ஆவே தென்னிந்திய மொழிகளிலே தமிழை தவிர மற்ற மொழிகளிலே வெளியிடப்பட்ட பொழுது தமிழிலேயும் வெளியிட வேண்டும் என்று எங்கள் தலைவர் வாசன் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல தமிழக முதலமைச்சரும் எடுத்து சொல்லி தமிழகத்திலே புதிய கல்விக் கொள்கை வெளியிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார் அதுபோலவே தமிழகத்துடைய முதலமைச்சரை பொறுத்தவரை அவர் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற லட்சியத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு தமிழகத்துடைய உரிமைகளுக்கு ஆபத்து வருகின்ற பொழுது அந்த உரிமைகளை பெற்று தருவதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவரை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரம் முக்கியமல்ல அதைவிட தமிழக மக்களின் நலன்தான் முக்கியம் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே தான் அவர் பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார் அதை போலவே சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் அழுத்தமாக தன்னுடைய கருத்துக்களை சொல்லுகிறார் ஆக தமிழகத்தினுடைய மக்களின் நலன்தான் பிரதானம் என்று அவர் கடிதம் எழுதுவதன் மூலமாக தமிழக முதலமைச்சர் என்றைக்கும் தமிழகத்தின் நலனுக்காக தமிழகத்தின் உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய குறுக்கீடு உண்டு ஒரே ஒரு கேள்வி இருக்கு இல்ல நீங்கள் இணையான கேள்விதான் முதலமைச்சர் எடப்பாடியை பொறுத்து இல்லை இணையான கேள்விதான் நீங்க உள்வாங்கிட்டு உங்களுக்கு கருத்து பதிவு செய்யலாம் ஆஹ் தமிழகம் தமிழகத்தின் உரிமையை மீட்டெடுத்து இருக்கிறாரு என்றைக்குமே பணிந்து போனதில்லைன்ற ஒரு கருத்து முன்வைக்கிறீங்க இப்போ நடந்த நிகழ்வில் இந்த ஆக்சிஜன் வழங்கும் போது மத்திய அரசு மாநில அரசிடம் கலந்து ஆலோசிக்காமல் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட விஷயங்கள் நீங்க வரவேற்கிறீங்களா அடுத்தபடியாக இது தவறு இது நியாயமற்ற முறை என்ற ஒரு கடிதத்திலும் தெரியப்படுத்திருக்கிறார் இதை இரண்டையும் எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க தமிழக அரசுக்கு தெரிவிக்காமல் மத்திய அரசு ஆக்சிஜனை இரண்டு மாநிலங்களுக்கு கொடுத்தது தவறு என்பதை மறைமுகமாக தன்னுடைய கடிதத்தின் மூலமாக முதலமைச்சர் சுட்டி காட்டியிருக்கிறார் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கின்ற தமிழக அரசு காபந்து சர்க்காராகத்தான் இருக்கிறது கண்டிப்பாக மே ரெண்டாம் தேதிக்கு பிறகு மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருகின்ற பொழுது முழு அதிகாரத்தோடு எந்தெந்த வகையிலே தமிழகத்தின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டுமோ அந்தந்த வகைகளிலே குறை கொடுக்க என்றைக்கும் முதலமைச்சர் எடப்பாடியாரும் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் துணிந்து செயல்படக்கூடியவர்கள் தான் அதே நேரத்திலே தமிழக அரசை பொறுத்தவரை தமிழகத்திற்கு தேவையான ஆக்சிஜனை வைத்து கொண்டு அடுத்த மாநிலங்களுக்கு தமிழகத்துடைய அனுமதியை பெற்றுத்தான் வழங்க வேண்டும் என்கின்ற கருத்திலே தமிழக முதலமைச்சர் உறுதியாக இருக்கிறார் அப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதை தமிழகத்திலே இருக்கின்ற எந்த அரசியல் கட்சிகளும் அதை அனுமதிக்காது இன்றைக்கு தமிழகத்திலே எப்படி ஸ்டெர்லைட் பிரச்சனையிலே எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு தமிழகத்திலே இருக்கின்ற மக்களை இந்த கொரோனா தொற்றிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள் அதை போல அந்த ஆக்சிஜன் பிரச்சனையிலையும் ஒன்றுபட்டு தமிழக முதலமைச்சருடைய அவருடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு தயவு செய்து இந்த பிரச்சனையை அரசியலாக்கி ஆதாயம் பெறலாம் என்று யாராவது ஆனால் அவர்கள் தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த மகத்தான ஆபத்திலே இருந்து மக்களை காப்பாற்ற தவறுகிறார்கள் என்றுதான் தமிழகத்து மக்கள் எண்ணுவார்கள் முனோர் போஷா ரொம்ப எளிமையாக கடந்து போனீங்க அதாவது மத்திய அரசு செய்தது தவறு ரொம்ப எளிமையாக கடந்து போறீங்க ஆனால் தமிழக முதல் சொல்றாரு இங்கு கொரோனா தொற்று அதிகமாக இருக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை இங்கும் ஏற்படக்கூடிய ஒரு அவலநிலை நிலை இருக்குன்னு சொல்றாரு ஆனால் மத்திய அரசு செய்தது தவறு அப்படின்னு நீங்கள் கடந்து போனது மென்மையாக போவது எந்த விதத்தில் உங்களுக்கு நியாயம் ஏனால் இது உயிர் சார்ந்த விஷயங்கள் அதாவது இங்கு ஒரு லட்சத்துக்கு மேலாக கொரோனா தொற்றில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தெலுங்கானா போன்ற விஷயங்கள் முப்பது லட்சம் மிகவும் குறைவா இருக்கு ஆனா நீங்க ரொம்ப எளிமையா கடந்து போறீங்க மத்திய அரசு தவறு செய்து விட்டது என்று அப்ப உங்களுடைய நிலைப்பாடு என்ன நான் எளிமையா போல சார் நான் எளிமையாக போகவில்லை கண்டிக்கவில்லை எளிமையாக போகவில்லை இப்பொழுது இருப்பது காபந்த சர்க்கார் எனவே மக்கள் இல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மீண்டும் எடப்பாடி தலைமையிலே கண்டிப்பாக மே இரண்டாம் தேதி வரத்தான் போகிறது அதற்கு பின்னால் அவர்கள் எளிமையாக இருக்கிறார்களா அல்லது வலிமையாக தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார்களா என்பதை நீங்கள் போக போக தெரிந்து கொள்வீர்கள் ஆனால் உண்மையிலேயே இந்த பிரச்சனையிலே தமிழக மக்களுக்கு அக்கறை இருக்கிறது என்று சொன்னால் எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழகத்துடைய முதலமைச்சர் பின்னாலே எப்படி ஸ்டெர்லைட் பிரச்சனையிலே ஒன்றுபட்டு நின்றார்களோ அதை போல இந்த ஆக்சிஜனை வேறு மாநிலங்களுக்கு அனுப்புவதிலே தடுத்து நிறுத்த எல்லோரும் அரசியலை பார்க்காமல் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பதுதான் தலைவர் வாசனுடைய கொள்கை நான் முதற்கட்ட எடுத்துக்கிறேன் அதாவது மத்திய அரசு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் வருகிற ஒன்றாம் தேதி முதல் தடுப்பூசி செலுத்தப்படும் சொல்றாங்க இதற்காக தமிழக அரசு ஆயத்தமாக இருக்கா மத்திய அரசுக்கு அது அதற்கான சரியான திட்டமிடல் அமைத்திருக்கா வாய்ப்பு இருக்கா குறுகிய காலம் குறுகிய நேரம் இருக்கிறது இது எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த திட்டத்தை தொடங்க முடியுமா குறிப்பாக தமிழகத்தில் கண்டிப்பாக ப பதினெட்டு வயது நிரம்பியவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துகின்ற மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த அறிவிப்பை தமிழக அரசு கண்டிப்பாக நிறைவேற்றும் ஏனென்று சொன்னால் மக்கள் மத்தியிலே இந்த தடுப்பூசியினுடைய அவசியம் விழிப்புணர்வு உருவாகி இருக்கிறது ஆரம்பத்திலே இந்த தடுப்பூசிக்காக அச்சப்பட்டு கொண்டிருந்த மக்கள் இன்றைக்கு அவர்களாகவே முன்வந்து தடுப்பூசியை போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தடுப்பூசியை இரண்டு தடுப்பூசிகளையும் போட்டுக்கொண்டால் எதிர்காலத்திலே அவருடைய உயிருக்கு கொரோனா தொற்றினால் ஆபத்து வராது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு இரண்டு தடுப்பூசி போட்டதற்கு பின்னால் கொரோனா தொற்று வந்து அதிலிருந்து உயிர் தப்பி வந்திருக்கிறார் எனவே உயிருக்கு உத்தரவாதம் என்ற நம்பிக்கை இல்லை நான் தடுப்பூசி பாதுகாப்பானதா அதில் பாதுகாப்பட்டதா என்று கேள்வி இல்லை என்னுடைய கேள்வி மறுபடியும் நீங்க உள்வாங்கிக்குங்க என்னுடைய கேள்வி உள்வாங்கிக்குங்க அதாவது இந்த தடுப்பூசியை யார் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ இன்னும் ஒன்றுபட்ட கருத்தே வரல

மக்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக தமிழக அரசுடைய கோரிக்கையை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளும் என்பதிலே எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது இந்த மரியாதைக்குரிய தம்பி ராஜீவ் காந்தி அவர்கள் ஒரு ஏழு கடிதங்களை பற்றி எல்லாம் பட்டியலிட்டு சொன்னார் விளக்கம் கொடுங்க நீங்கள் சொன்னீங்க ஒன்றாம் தேதி முதல் மே ஒன்று முதல் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி போடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் ஆனால் கொள்முதலுக்கான உன்ன உரிமைத்த கருத்து வரல ஆனால் இதே நிலையில் ராஜஸ்தானுடைய அரசு இந்த கோரிக்கை மத்திய அரசுடன் வைத்தது மத்திய அரசு சீரமை நிறுவனம் நீங்கள் கேட்டுக்குங்க சொன்னாங்க ஆனால் மே பதினைந்துக்கு முன்னர் தடுப்பூசியை ராஜஸ்தான் மாநிலத்திற்கு வழங்க முடியாது என்று இதே சீரம் நிறுவனத்தின் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே மத்திய அரசு எங்களிடம் சில டிமாண்டு சில கோரிக்கைகள் வைச்சிருக்காங்க இந்த தடுப்பூசிகள் வேண்டும் என்று நாங்கள் மத்திய அரசுக்கு தரப்போறோம் உங்களுக்கு தர முடியாது பதினைந்தாம் தேதிக்கு மேலே தான் தர முடியும்னு ஏற்கனவே முன்கூட்டி முன்கூட்டி கேட்ட ராஜஸ்தானுக்கே இந்த நிலை என்றால் இனி தமிழகத்தில் போன்ற நிலை ஏற்படும் கேள்வி இல்லை இல்லை தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்திற்கு மத்திய அரசாங்கம் தேவையான உதவிகளை தேவையான நேரத்திலே செய்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தடுப்பூசி தமிழகத்திற்கு தேவையான அளவுக்கு நம்மிடம் இருப்பு இருக்கிறது எனவே அந்த பதினெட்டு வயதிற்கான தடுப்பூசியை செலுத்துகின்ற அந்த பரியை கண்டிப்பாக ஒன்றாம் தேதி தமிழக அரசாங்கம் தொடங்கி வைக்கும் என்பதிலே யாருக்கும் சந்தேகம் தேவையில்லை அதே நேரத்தில் தேவையான தடுப்பூசிகளை மத்திய அரசாங்கத்திடமிருந்து பெறக்கூடிய அளவுக்கு தான் ஆற்றல் மிக்க முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் இரண்டாம் தேதிக்கு பிறகு மீண்டும் அவரே முதலமைச்சராகி கண்டிப்பாக அந்த காரியத்தை சாதித்து காட்டுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதே நேரத்திலே அந்த ஏழு கடிதங்களை பொறுத்தவரை இல்ல நீங்க சொல்றீங்க ஒன்றாம் தேதி தடுப்பூசி வழங்கப்படும் சொல்றீங்க ஆனால் மத்திய அரசு சொல்லக்கூடிய விஷயங்கள் தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்திற்கும் நீங்கள் கொள்முதல் செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தால் முன்வைக்கப்படுது அனைத்து மாநிலம் அப்படி தான் முடிஞ்சு தமிழகத்துக்கு மட்டும் எப்படி ஒதுக்க முடியும் தமிழகத்துக்கு மட்டும் எப்படி தர முடியும் தமிழக மத்திய அரசு இப்போ மாநில அரசு என்ன கேள்வி கேட்குறாங்க அந்த கொள்முதலை நீங்கள் செய்யுங்க நீங்கள் வழங்கன்றால் ஏற்கனவே ஏங்க இல்லைல்ல பார்த்து இல்லைங்க மாநில அரசு வந்து மத்திய அரசாங்கம் வழங்கணும்னு கேட்டுகிட்டு இருக்குது ஏற்கனவே மத்திய அரசு வழங்கின அந்த தடுப்பூசியை வச்சு தான் அறுபது வயதுக்காரர்களுக்கும் போட்டோம் நாற்பத்தஞ்சு அஞ்சு வயசுக்காரர்களுக்கும் போட்டோம் அடுத்து பதினெட்டு வயசுக்காரர்களுக்கும் ஏற்கனவே நம்மிடம் தடுப்பூசிகள் கண்டிப்பாக மத்திய அரசு நமக்கு தேவையான தடுப்பூசிகளை தரும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இதிலே தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு ஒருமித்த குரலில் நாம் குரல் எழுப்பியாக வேண்டும் நம்பி தம்பி ராஜீவ்காந்தி சொன்னதைப் போல ஏழு கடிதங்கள் என்பது ஏதோ எடப்பாடியார் தன்னுடைய சொந்த செலவுகளுக்காக எதையும் கேட்டு அவர் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுதப்பட்ட கடிதம் அல்ல தமிழகத்தின் நலனுக்காக எழுதப்பட்ட கடிதங்கள் எனவே தமிழகத்திலே நாடாளுமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக அல்லது இரண்டாவது இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கடிதங்களின் மீது இதுவரை நாடாளுமன்றத்திலே எந்த கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் இங்கு ஆளுவது அண்ணா திமுகவா திமுகவா என்பதல்ல பாதிக்கப்பட போவது தமிழகத்து மக்கள் அவர்களை காப்பாற்றுவதற்கு காந்தி எழுப்பிய கேள்வி இதுவரை கொடுத்திருக்கிறார்களா என்பதை இல்ல முன்போஷா ராஜீவ்காந்தி எழுப்பிய கேள்வி ஏழு கடிதங்களுக்கு மத்திய அரசு தாய்க்கல அந்த ஏழு கடிதங்களுடைய நிலை என்ன ஒரு பரிதாபத்துக்குரிய நிலையில இருக்கு கடிதங்கள் வெறும் வந்து விற்றா இருக்கு அப்படின்னு தன்னுடைய கருத்தை முன்வைத்தாரு ஆனா நீங்க அந்த ஏழு கடிதங்களுக்கு மத்திய அரசு செவி சாய்தது மாநிலத்தை கேட்டது கொடுத்தது சொல்ல முடியல தேடி சார் அதுக்கு சார் மற்ற மாநிலங்களில் அந்த மாநிலம் சார்ந்த பிரச்சனையில் எல்லா அரசியல் கட்சிகளும் அரசியல் வேறுபாட்டை மறந்து ஒன்றுபட்டு குரல் கொடுக்கிறார்கள் ஆனால் தமிழகத்திலே மட்டும்தான் எந்த பிரச்சனை கிடைக்கும் அதை வைத்து அரசியல் நடத்தலாம் குளிர்காயலாம் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களை பொறுத்தவரை வாக்கு வங்கி அரசியல் தான் முக்கியமே தவிர தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் முக்கியம் அல்ல என்பதுதான் அடிப்படை குறிப்பிட்டு இது தமிழகத்துடைய ஒட்டுமொத்த பிரச்சனை விஷயத்துல

மத்திய அரசுக்கு முன்னுரிமை சொல்றது இப்ப இந்த நிலையில எப்படி பாக்குறீங்க நீங்க சார் சார் மத்திய அரசுக்கு முன்னுரிமை என்று ஸ்டெர்லைட் ஆலை சொன்னால் அப்படிப்பட்ட ஆலை தமிழ்நாட்டுக்கு தேவை இல்லை அதுதானே தமிழ்நாட்டு மக்களுடைய கொள்கையாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு உயிர் காப்பதற்கு அந்த ஆக்சிஜன் நமக்கு தேவை என்று சொன்னால் கேள்விக்கு நேரடியான தயாராக இல்லை என்று சொன்னால் நம்மை போன்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் நான் என்னுடைய நினைவு கருத்தை பொறுத்தவரை ஸ்டெர்லைட் ஆலையை மூடியது அதிமுக அரசு என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர் அந்தரிதாஸ் சொல்வதை போல மறைமுகமாக ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என்ற முயற்சியிலே அதிமுக அரசு ஈடுபடுகிறது என்று சொன்னால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட அனைத்து கட்சிகளும் உடந்தையாக இருக்கிறார்கள் என்று அந்தரிதாஸ் கருதுகிறாரா ஆனால் உறுதியாக அவர்கள் சொல்வதெல்லாம் மருத்துவ ஆக்சிஜன் தயாரிப்பதற்கு அந்த ஆலைக்கு அனுமதியை தவிர ஸ்டெர்லைட் ஆலை தாமரத்தை உருவாக்குவதற்கு அனுமதி கிடையாது என்பதை தெளிவாக சொல்லி